Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன டாபிக் எடுத்து பேச போறோம்னா லீ குன் ஷி சாம்சங் நிறுவனத்தோட தலைவர். அவர் வந்து நேத்து வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீ குன் ஷி அப்படிங்கிறவர் சாம்சங் நிறுவனத்தோட தலைவர். சாம்சங் நிறுவனம் 1938 ஆரம்பித்தது. அப்போ ஆரம்பித்த காலகட்டத்தில் அவரோட தந்தை வந்து சின்ன சின்ன பொருட்களையும் விலை மலிவான பொருட்களையும் தரமற்ற பொருட்களையும் தான் சாம்சங் நிறுவனத்தில் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1987 லீ குன் ஷி தான் தலைவராக, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் தலைவராக பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நிறையா மாற்றங்களை கொண்டு வந்தார், அந்த டைமில் அவர் வந்து லேபர்ஸ்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தொழிலாளர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்பிச்சு நிறையா பேர் பேசப்பட்டாங்க. ஆனால் அதோட பேசுறது மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் காமிச்சார். அப்போது கம்பெனியில் அவர் தயாரித்து வச்சுருந்த சும்மா 1.5 லட்சம் செல்ஃபோன்ஸை தீயில் போட்டு எரித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் நிறுவனம் ஒரு தொழில்நுட்ப துறையில் மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங் நிறுவனம் இல்லாத இதே கிடையாது. மொபைல்ஸு, டிவிஸு, லேப்டாப்பு, ஐபேடு, ஸோ நிறையா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக பிராண்டிங் நேமோட இருக்குது. ஸோ காரணம் யாருன்னா லீ குன் ஷி, அவர் தான் காரணம். அவரோட முயற்சி தான் இதுக்கெல்லாமே. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் சவுத் கொரியாவில் வந்து பொருளாதாரம், வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் சவுத் கொரியாவில் பொருளாதாரம் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா அதில் மிகப்பெரிய முக்கிய காரணம் இந்த சாம்சங் குழுமம் தான். அதில் ஒன்று சாம்சங் குழுமம் ஒன்று. ஸோ சவுத் கொரியாவில் அவரோட சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 21 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட்டு என்ன தான் சொத்து சேர்த்திருந்தாலும் போகும்போது எதுவும் கொண்டு போகிறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று இறந்துட்டார். இந்த வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன், பட்டு டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இப்போ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு ஆல். பை பை.